Hello viewers, welcome to Chef Raghavan's Fact. Hello viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வந்து நெய் சோறும் அது கூடவே ஒரு சூப்பரா கிராமத்து ஸ்டைல்ல சிக்கன் மசாலா எப்படி பண்றறதை காட்டுறேன். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான், வீட்டிலேயே நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். இந்த நெய் சோறு வந்து நான் வந்து ரெகுலராக நம்ம சாப்பாடு அரிசியில் பண்ணுறேன். நீங்கள் சீரக சம்பா, பாஸ்மதி இந்த மாதிரி எதாவது பண்ணிங்கன்னா அதுக்கு தண்ணி லெவல் என்ன வேணுங்கிறத நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாமா? இந்த கலர்ஃபுல் சிக்கன் தான் இப்போ நம்ம பண்ண போகிறது. சூப்பரான ரெசிபி. வாங்க இப்போ இதை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் எடுத்துக்கலாம். பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய், கொஞ்சோண்டு நறுக்கின வெங்காயம், அதாவது அரை கிலோ சிக்கனுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் போதும், மல்லி கருவேப்பிலை, இது வந்து ஹாஃப் கிலோ சிக்கன், அதை நல்லா மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 3 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அதே அளவுக்கு 1 ஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு தக்காளி போதும், 8-9 மிளகாய் வத்தல், 10 பல் பூண்டு எடுத்துக்கலாம், கொஞ்சமாக இஞ்சி, அவ்வளோதான். ஒரு பாத்திரத்தில் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே அந்த பட்டை வகைகள் எல்லாம் போட்டுடலாம். ஆக்சுவலாக நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷனில் அன்னாச்சி பூ போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் என் ஒய்ஃப்க்கு அன்னாச்சி பூ வாசம் பிடிக்காது, அதனால் நான் போடலை. இப்போது நறுக்கின வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் பண்ணுங்கள், நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு மிளகாய் வத்தல் நல்லா கீறி போட்டுக்கோங்க, அதாவது ரெண்டாக பிச்சு போட்டுக்கோங்க, அதோட வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் வதக்கும் போதே எப்போயும் உப்பு போட்டுருங்க, வெங்காயத்தில் இருக்க தண்ணிலாம் வெளியில் வந்து சீக்கிரமாக ப்ரௌன் ஆயிரும். இந்த கேப்பில் நம்ம மசாலா அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் தக்காளியை ரெண்டாக பிச்சு போட்டுக்கோங்க, பூண்டு, மிளகாய் வத்தல், மிளகு, நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் போடுறோம், முழு மல்லி, சீரகம், சோம்பு, இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைக்க போகிறோம். இப்போ சிலர் வந்து இப்போ நீங்கள் ட்ரையாக சுக்கா மாதிரி பண்ணுறீங்கன்னா இதை ஃபைனாக அரைக்காமல் கோர்ஸாக அரைச்சும் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ஒரு மசாலா தான், அதனால் நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட் இப்போ அரைச்சிட்டோம். ஓகே, இப்போது வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க, ஏன்னா ஸ்லோ ஃப்ளேமில் தான் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆகும் ஒன்று போல். இப்போது நம்ம வாஷ் பண்ணியிருக்க சிக்கன் எடுத்து போட்டு நல்லா பிரட்டிகிட்டே இருங்க. இப்போது சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க, ஏற்கனவே வெங்காயத்தில் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போடுங்க. இப்போது மிளகாய் வத்தல் காரம் குறையிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கலாம், வேறு எதுவும் தேவையில்லை. இந்த மிளகாய் பொடியை வந்து தண்ணி ஊற்றாமல், ஏன்னா ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அது கூட போட்டு நல்லா பிரட்டுங்க. இந்த சிக்கனும் மிளகாய் பொடியும் எந்த அளவுக்கு பிரட்டி வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அரைச்ச பேஸ்ட்டை போட்டுடலாம், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மசாலாலாம் சிக்கன் கூட சேர்ந்து நல்லா வேகணும், இதில் தான் மெயின் டேஸ்ட்டே. இந்த ஸ்டேஜில் யாருமே தண்ணி தெளிச்சிடாதீங்க, தண்ணி தெளிச்சிட்டோன்னா மசாலா வந்து சிக்கன் கூட விட்டாது, நல்லா ட்ரையாகவே சிக்கனோட நல்லா வெந்துகிட்டே இருக்கட்டும். 10 மினிட்ஸ் நல்லா சமைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம், உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, போட்டு மூடி வச்சு குக் பண்ணலாம். சிக்கன் வேகிற வரைக்கும், அந்த மசாலா பச்சைவாடை போடுற வரைக்கும் நல்லா வேகட்டும். 20 மினிட்ஸ் நான் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், சைடில் நம்ம ஊற்றின ஆயில்லாம் வெளியில் வந்து நிற்கும். இது தாங்க, நீங்கள் எந்த ப்ரிப்பரேஷன் பண்ணாலும் சரி அந்த கிரேவிலேருந்து ஆயில் வெளியில் வந்துச்சுன்னா அந்த பச்சை வாசனை, மசாலாவோட பச்சை வாசனை போய் கிரேவி நல்லா குக்காக இருக்குன்றது அர்த்தம். ஆயில் மிதக்கிற கிரேவி தான் நான்வெஜ் ப்ரிப்பரேஷனில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வெஜிடேரியன்னா ஆயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பன்னீரோ ஏதோ போட்டு பண்ணுங்கள், ஆனால் நான்வெஜ்ஜுக்கு இந்த மாதிரி ஒன்றா குக் பண்ணிக்கலாம். கடைசியில் கொஞ்சமாக மல்லி இலை, அவ்வளோதான். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம நெய் சோறு எப்படி பண்ணுறதை காட்டுறேன். 1 டம்ளர் அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கேன். 10 நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் ஊறினா போதும். அது ஊறிட்டு இருக்க டயத்துலேயே ஒரு குக்கரில் நெய் 1 கரண்டி, தேங்காய் எண்ணெய் 1 கரண்டி, இது ஆப்ஷன் தான், நீங்கள் ஃபுல்லாகவே நெய்யில் பண்ணாலும் ஓகே, ஆனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பண்ணுறது நெய் சோறு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணையும் போட்டு கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், கிஸ்மிஸ் பழத்தில் இருக்க இனிப்பு பிடிக்காதுன்றவங்க போடாமல் பண்ணிக்கலாம். போட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணி, இது வந்து ரெகுலர் சாப்பாட்டு அரிசி, பொன்னி அரிசியாக இருக்கட்டும், வேறு ஏதாவது சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் இதுதான் தண்ணி அளவு. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, 2.5 டம்ளர் தண்ணி சாரி. கொஞ்சோண்டு உப்பு, இந்த உப்பு வந்து எப்படி இருக்கணும்னா 105%,
கரெக்டாக உப்பு போடுறத விட ஒரு 5% கூட போடுற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்ச அரிசியை வடிகட்டி போட்டு 2 விசில் 5 நிமிஷம் வச்சுருக்கோம். அதாவது 2 விசிலும் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டோன்னா அரிசி சூப்பராக ரெடி ஆகிடும் நெய் சாதம். இங்கே பாருங்கள், நல்லா ரொம்ப ஒட்டாமல் கொஞ்சம் உதிரியாக அப்படி கிண்டி விட்டோனே உதிரியாக வந்துடும், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, வழக்கம் போல் நம்ம ப்ரிப்ரேஷனை வச்சு சாப்பிட வேண்டியதான். நெய் சோறு வச்சு அது மேலே நம்ம பண்ண கிராமத்து சிக்கன் மசாலா அதையும் போட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. இந்த சாதத்தில் வந்து சிலர் மஞ்சப்பொடி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கூட நெய் சோறு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம சிக்கன் மசாலாவில் ஆல்ரெடி காரம் கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம இந்த சாதத்தில் வந்து லைட்டாக வச்சுருந்தால் தான் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலே நீங்கள் வந்து இப்போது பாஸ்மதி அரிசியில் பண்ணுறீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா போதும். சீரக சம்பா அரிசினா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வைங்க. ஜென்ரலாகவே நெய் சோறு வந்து சீரக சம்பா அரிசியில் தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சாப்பாடு அரிசி எதுலனாலும் பண்ணலாம், எல்லாமே நல்லா தான் இருக்கும். இதே ரெசிபியை நீங்கள் நாட்டுக்கோழி வச்சும் ட்ரை பண்ணலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழியில் வச்சிங்கன்னா குக்கரில் 2 விசில் வச்சுருங்க மசாலாலாம் போட்டதுக்கப்புறம், அவ்வளோதான். வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நான் அந்த ஆயில் குக்கிங் டிப்ஸ் சொன்னேன், ஆயில் எந்தளவு கிரேவிலேருந்து வெளியே வரணுன்றது அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.